நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெளிநாட்டுல குளத்தங்கரே கோயில் உள்ளதா இருக்குது, ஐயரு வாங்கி கூட்ட ஐயரு மீன் எல்லாம் சாவடிச்சுட்டு கொலை போனேன்னு போய் சொல்லு சுத்துறியா நீ. அங்க பாருங்க மூத்து பாண்டியோட ஆள் வரான், அவங்க கிட்ட நம்ம மாட்டணும், நம்ம ரெண்டு பேரையுமே கொண்டு போட்டுருவோம். இது ஆளா ஏண்டி 6 கிலோ தோல் தான் தொங்கிட்டு வருது. இதோ பார், நான் மதுரைக்கு வந்தது மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்டு சுத்தி பார்க்கதான், ஆனா நான் பார்க்க வேண்டிய தாவணி அது இல்ல இதுதான். அருமோ கை நீட்டினா சீரம் கூடண்டி காக்கா அசிங்கம் பண்ணிட்டு போயிடுச்சு பாரு. அவன் கையில பபுள் காம் தானே ஒட்டு போனான், அதை பிச்சு போட்டு நீயே போய் பிடிக்க வேண்டியதுன்னா கூட நான் தானே இருக்கேன், நான் சொல்லாம வேற யாரையா சொல்லுவா? நான் பாக்குறேன் ஓ கோடிதான், யாருடானே தப்பு 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 நான் சொல்ல தகுடா. டேய் என்கிட்ட 100 பவுன் நகை எடுத்துட்டு போ, திரும்ப வாங்கிப்பேன். என்கிட்ட 100 முட்டை அரிசி எடுத்துட்டு போ, திரும்ப வாங்கிப்பேன். நீ திருப்பி வாங்கிக்கிறது நான் ஏன்டா எடுத்துட்டு போன, நீயே வச்சுக்கோ. நான் திரும்ப வாங்கிப்பேன்னு சொன்னது உன்கிட்ட இருந்து இல்லடா, கடையில இருந்து. ஏய் ஐயா கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு போ, திரும்பி சம்பாதிச்சிருவாரு. ஆமா இவர் பெரிய ராகுல் டிராவிட், 8 செகண்ட் ஆடு பண்ணாருனா 10-15 லட்சம் சம்பாதிச்சிருவாரு. டேய் ஊர்ல ஆடு மேயிற இவனுங்களாம் யாரா இவ்வளவு பணம் கொடுக்குறா? யாருடா அவ? அவன் என்னோட சாமிடா, நான் அவளை இழுத்துட்டு போற தேருடா. நான் ஸ்கூல்ல அம்மன் வேஷம் போட்டேன், அதை பாத்துட்டு அன்னையில இருந்து சாமி சாமின்னு என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நீ யாருடா? என் ஊர்லயே பூந்து என் கையில பப்புள் காம் ஒட்டி என் டோர்லிங்க தூக்கிட்டு போற. டேய் இது முத்துப்பாண்டி கோட்டடி. எது கோட்டையா? ஏன்டா ஊரை சுத்தி ஒரே மைதானமா இருக்குது, நிழல்ல உட்காந்து லெமன் ரைஸ் சாப்பிடலாம் பார்த்தா ஒரு மரம் கூட இல்லையாடா. தப்பு 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 தப்பு, அது நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. ஒண்ணே எல்லாரும் மாதிரி சாதாரணமா கிள்ள கூடாது, காட்டு மிராண்டித்தனமா. யாராவது கிட்ட வந்தீங்க சூடு கோட்டை தேய்ச்சி இவ கழுத்திலே சூடு வச்சிருக்கேன். அவனுக்கு வேட்டி அவங்க சொல்லு. எதுக்கு வேஸ்ட் ஆகுனா? பழைய சோர் புரிஞ்சு வத்தல் காய போறதுக்கு அவங்க சொல்லு. அவருடா அவங்க அவங்க எங்க ரெண்டு பேர் செருப்பு தவிர மத்த எல்லா செருப்பையும் கைட்டால போட சொல்லு, போட சொல்லு சீக்கிரம். அங்க போய் ஒருத்த ஒரு செருப்பு தான் போடுறான், போடுற சீக்கிரம். எல்லா செருப்பையும் மூட்டை கட்டி வண்டியில போட சொல்லு சீக்கிரம். டேய் டூருக்கு புள்ளாதரையா கட்ட கிளறின இருக்கிற சீரை கட்டி போடுறான்.
இப்ப எதுக்காக செருப்பு மூட்டை கட்டி வண்டியில படுத்து சொன்னீங்க? அடிக்கிற வெயில்ல வெறும் காலில் ஓடி வந்து நம்மள எப்படி புடிறேன் நானும் பாக்குறேன். மூட்டை மூட்டை ஏ ஜலத்தை விட்டு விட்டு ஏய் யாராவது கிட்ட வந்தீங்க இவனு கூட வச்சிருவேன். நீ போய் வண்டியில உட்கார் போ. இவாள தள்ளி போ சொல்லு. ஏய் தள்ளி போடா. தள்ளி போ சொல்லு. தள்ளி போடா. இவாள வண்டி தள்ள சொல்லு. வண்டி தள்ளுடா. சீர வண்டி தள்ள சொல்லு. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதனைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யாரிவனோ ஒரு நீரோ நீயோ யார் அறிவார்த்தாலும் தெரிவனோ அதை எசைத்து பார்க்க யார் வருவார்? வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு இனிமே நம்ம குரூப்ல இருந்து போற யாருக்குமே முனியாண்டி விலாஸ்ல முட்டை பரோட்டாவே குடுக்கறது இல்லைன்னு சங்கத்துல பேசி முடிவு பண்ணிட்டானுங்க. ஆமா பெரிய அரசு ஊழியர் சங்கம் அவங்க முடிவு பண்ணிட்டு அதோட ஹைகோர்ட்ல தான் அப்பீல் பண்றதுக்கு. டேய் அரை கிலோ மைதா மாவு வாங்கி கொடுத்தா ஆயாவை சுட்டாத போது. கோலி ஆ பிளேட் பிரியாணி கேட்ட கோலி பின்னால சூடு வச்சுட்டான். டேய் நாயே உன்னை யாரும் அந்த இடத்த காட்ட சொன்னது? ஓவரா அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டா உனக்கு சூடு போடாம பின்ன ஏன முடியல மோர செஞ்சா போடுவாங்க. கோலி தன்னாட்டுல பேசாத நம்மளோட பொறுப்பு. டேய் பருப்பு அந்த போன்ல வா. ஆளுக்கு போன் வச்சுங்க. நான் நாளைக்கு இவ்வளவு சினிமாக்குன்னு போகும்போது தியேட்டர்ல எவ்வளவு கூட்டம் வருது, எத்தனை மணிக்கு ஷோ ஆரம்பிக்கிறாங்க, என்ன நம்பர் பஸ் போகுதுன்ற மெசேஜ் உடனே உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டே இருக்கணும். புரியுதா? எல்லாருக்கும் எவ்வளவு சிரமம். தனியா இருக்க பயமா இருக்குதா? நான் என்ன கூட வருமா துணிக்கு? டேய் நாயே உங்க ஆயா ரொம்ப நாளா ஆட்டுக்கார அலமையில பணம் பண்ண ஆசைப்பட்டு கேட்டுருது, அதை மூலம் கூண்ணு போடா. இங்க சொல்ற வேலை இந்த இடத்துல வச்சுக்காத. கிழிச்ச
என்னடா சொல்றா? கிடைச்சேன் சொன்னேன். உன் ஊருக்குள்ளே வந்து உன் கையில பப்ளகம் ஓட்டினவர் அவரு. இது அவரோட ஊரு. அவர் நினைச்சாருனா பிசிடி வாங்கிட்டு வந்து வீட்லயே படம் போட்டு காமிப்பாரு. நீ யாரா என்னோட செல்லத்தை தனியா சினிமா அனுப்பிச்சு வைக்க? இவ சினிமா போக கூட தடுக்கிறது நீ யாரா? நான் சொல்றேன்டா, இவரும் இந்த பொண்ணும் புருஷன் பொண்டாட்டிங்க. இவன் பொண்டாட்டி தனியா சினிமாவுக்கு போக கூடாதுன்னு அடிச்சு இழுத்துட்டு போனா. ஆமா, நீ இன்னமும் பெரிய ஹீரோ மாதிரி நடுவுல உள்ள பூந்து மூணு பாட்டி டான்ஸ் ஆட்ட. என்னது கல்யாணம் ஆனவளா? அடி பாவி, நான் கையை பிடிச்சி கூட்டினு வரும்போது ஏதோ அமுக்கி வச்ச மசாலாட மாதிரி பின்னாடி வந்து கமுக்கமா நின்னுட்டு இருந்த, வாய் தரந்து சொல்லிருக்க கூடாது. ஏண்டா அப்போ நான் ரெண்டு படம் தான் டான்ஸ் ஆனேன், அப்படி போட்டு பாட்டு நான் டான்ஸ் ஆடவே இல்லை. அதுக்காக யார் ராஜா வருத்தப்படுறா? இப்ப ஆடிட்டு போ. அப்படி போட போட சபா.